ரமேஷ்கியர், இந்த வீடியோவில் நாளைக்கு எக்ஸ்பைரி டே சரிங்களா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் உண்டான அனலைஸ் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு முறைனா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரிங்களா. நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கில் இருக்குது, விருப்பம் தான் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதில் டெய்லினா என்னுடைய லைவ் அப்டேட் மார்க்கெட் டிப்ஸ் கொடுப்போம் சரிங்களா. ஓகே, நேற்று நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கோம் நம்ம என்ன லெவல் சொன்னோம் அப்படிங்கிறத. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வழியும் பாருங்கள், அப்போ தான் நான் பண்ணுறது அனலைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியறது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணலாம் சரிங்களா. ஓகே, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டோம் நம்ம, அதை வந்து 1 hour வைக்கும் போது தான் அது தெரியும். இப்போ டே கிராஃபில் இருக்குது, நேற்று வீடியோவை பார்க்காதவங்க விருப்பம் இருந்தால் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சு, அதாவது 19497 ஓப்பன் ஆச்சு சரிங்களா. இதுலேருந்து தொடர்ந்து ஃபால் தான் வந்தது, மேலே 10 point தான் போச்சு, அதுலேருந்து கீழே தான் வந்தது. தொடர்ந்து கீழே வந்த மார்க்கெட்டு இங்கே பார்த்துங்க, உங்களுக்கு ஓப்பனிங் வந்து டெய்லி எப்படி இருக்கும், 15 minutes வச்சோம்னா உங்களுக்கு 497 காமிச்சு 507 காமிக்கும் சரிங்களா. டெய்லி வந்து 497 காமிக்கும், நம்ம 1 hourலையோ அல்லது 15 minutes லோவர் டைம் ஃப்ரேமில் 507 காமிக்குது ஓப்பனிங் கை 2-1 காமிக்குது. ஓகே, அது முக்கியமில்லை சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம், வீடியோ பார்க்காதவங்க ஒரு டைம் பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த ஹைட்டு ப்ரீவியஸ் டே ஹைட் இருக்குது, 19515 வரையும் போச்சு, அதுக்கு முந்தின நாள் அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போகணும்னு சொல்லியிருந்தோம். அது எது வரையும்னா 535, இதை தாண்டா தான் மார்க்கெட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் போகணும்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கீழே வரத்துக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம், அந்த ட்ரெண்ட் லைனை இப்போ நம்ம வரையலாம் சரிங்களா. இதை நம்ம போட்டிருந்தோம் நேற்று எப்படியா பார்த்ததுன்னு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இதுதான் அந்த ட்ரெண்ட் லைன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கட் பண்ணியிருக்கு, 1 hourல கட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங்கிக்கும் இந்த ஸ்விங்கிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிபொனாச்சும் வரைஞ்சி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இது கீழே கட் பண்ணியிருக்கு, தொடர்ந்து ஃபால் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரை இது டெம்பரவரி ஃபால் தான் சரிங்களா. இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு 1 hourல கட் ஆகிருக்காது, 4 hourல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிருக்காது. இதை பார்க்கலாம் வேணாம் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா. இதான் ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் இருக்கும், 1 hourல கட் ஆகிருக்கும்போது 4 hourல கட் ஆகிருக்காது. இப்போதைக்கு நமக்கு வர இந்த ஃபால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரும்னு நம்ம நேற்று வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம். வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 19360 அந்த ரேஞ்ச் வரையும் லோ மூவ்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா. இன்றைக்கி லோ மூவ் எவ்வளோன்னு பார்க்கலாம் நம்ம. இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இது பார்த்திங்கன்னா தெரியும், 19361. இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இது வந்திருக்கிறத நம்ம சொல்ல முடியுது. எப்படி சொல்ல முடியுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் கண்டிப்பாக, வேறு ஒன்றும் நமக்கு அது பெரிய இது கிடையாது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம நேற்றியே சொல்லியிருந்தோங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபால் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ட்ரெண்ட் லைனை அவர்லியில் பிரேக் பண்ணியிருந்தாலும் 4 hourல இன்னும் பிரேக் பண்ணல சரிங்களா. நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா சப்போர்ட்டாக வந்து என்ன இருக்கும்னா இன்றைக்கி வந்து அந்த 19361 இருக்கும். ஃபஸ்ட்டு அதை தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ஸ்விங் லோ ஏற்கனவே வந்த இந்த ஸ்விங் லோ வந்து சப்போர்ட்டாக இருக்கும், அதாவது 19330. அது கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 300. இதை உடைச்சா தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு கீழே வரும்போதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பர் மூவ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 19400 வந்து இப்போ ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு திரும்பவும் 450 இன்றைக்கி வந்த ஹை இருக்கு பாருங்கள், 19507. அதை தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக 19535 இருக்கும். 535 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக ஃபால் சாரி நல்ல ஒரு
அப் மூவ் எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா 19,550 19,600 வரையுமே பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் பொறுத்தளவில் நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் அந்த 535 கிராஸ் பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த வீக் வந்து ஒரு கரெக்ஷன் ட்ரெண்டாக இருக்கும்னோ, அதுக்கு முந்தின வாரம் 2 வீக்ஸ் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் கரெக்ஷன்னோ லாஸ்ட் வாரம் வந்து கன்சல்டேஷனாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ அதுதான் நடக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2 வாரமாகவே உங்களுக்கு மார்க்கெட்டு கரெக்ஷன்லேயே தான் இருந்துகிட்ருக்கு. ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம ட்ராவலாக பார்க்க முடியுது. சர்டன் ரேஞ்சில் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹவரில் வரைஞ்சோம்னா கிளியராக இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் இருக்குது, நிஃப்டியும் இப்போ அப்படி தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே முட்டுறது, அப்புறம் கீழே முட்டுறது, அப்புறம் திரும்ப போய் மேலே முட்டோம், அப்புறம் கீழே முட்டோம், அப்புறம் மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம், சரிங்களா? இதே தான் அப்படியே டிக்டோ பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும்போது அதை காமிக்கிறேன். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து இந்த இடம் இப்போ வந்திருக்க இடம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது 350-330 இந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. உடச்சி கீழே வந்ததுனா ஃபால் வரும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம நேர்த்தி தெளிவாக அந்த அதை இன்னும் நான் அழிக்காமலே வச்சுக்கலாம். அந்த சேனல் கூட அப்படியே தான் இருக்குது. நேர்த்தி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 1 ஹவரில் வச்சு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 1 ஹவர்லேயே வச்சுப்போம், சரிங்களா? 1 ஹவரில் வச்சு சொல்லியிருந்தோம். நாளைக்கு வீடியோ, அதாவது நேர்த்திய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது, ஓப்பன் ஆகிட்டு கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். கீழே வந்துட்டு திரும்ப மேலே போக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இன்னும் இந்த லைன் இன்னும் முட்டல. இதுக்கு டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்னா இங்கே அந்த ஃபிபொனாச்சியோட பாட்டம்னு தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து இந்த போலிங் இருப்பாண்ட நான் நினச்சிடுறேன், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிபொனாச்சியோட பாட்டம் தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு வரலையும் வந்திருக்கு, இன்னும் முழுசாக வரல, பட்டு அந்த ரேஞ்சு வரலையும் வந்திருக்கு. அதை தாண்டிச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு 44-300 சொல்லியிருந்தோம். ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போலிங் ரெமெண்டோட இதாக இருக்கும், 228 ஆக்சுவலாக 300 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேத்தி இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தது, அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், சரிங்களா? 1 ஹவரில் வந்து இந்த ஃபிபொனாச்சி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் திரும்ப அடுத்த லெவலில் வரத்துக்கு தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு கீழே வந்திருக்கிறத பார்க்க முடியுது. மேலே போகிற மாதிரி பில்டப் கொடுத்தா கூட ஃபர்தராக நமக்கு கீழே தான் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட்டு இந்த இதுதான் டார்கெட்டாக இருக்கும், அதாவது 44,500. இதை வந்து டச் பண்ணிச்சுன்னா இதுலேருந்து மேலே போகிறதுக்கு தான் பார்ப்போம். திரும்ப மேலே போயிட்டு உங்களுக்கு இந்த லெவல் வரையும் போகிறதுக்கு பார்ப்போம். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக 45,100 இருக்கும், 45,100-45,200 அப்படின்னு போக ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் அது வந்து நடக்குமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் நிச்சயமாக மார்க்கெட்டு திரும்பவும் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து இந்த சேனல் என்றைக்கு பிரேக் ஆகுதோ நிச்சயமாக அன்னைக்கு இது கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே, மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே, எக்ஸ்பெக்டேஷன் மேலே, கீழே வந்து பிரேக் ஆகாதுன்னு எதிர்பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? நம்ம லெவல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து லோ இருக்குது பாருங்கள், இன்றைக்கி லோ எவ்வளோ இருக்குது, 44,600 இருக்குது, 560 இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னோம்னா 44,560 வந்திருக்கு லோ. இந்த லோ உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 44,500 தான் சப்போர்ட், மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து 44,300 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு, சரிங்களா? அந்த 44,500 உடச்சிதுன்னா கீழே இந்த லெவல் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் 3 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக என்னவாக இருக்கும்னா இந்த லெவல் தான் இருக்கும். இங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த ஸ்விங் லோன் இருக்குல்ல, இதுதான் அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி போய் க்ளோஸே ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலாக இந்த லெவல் தான் இருக்கும், 44,800. இந்த இடம் வந்து மேஜிக் ஃபிகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த இடத்துல ஓப்பன் இண்டஸ்ட்ரி தான், வேறு இது நான் பேஸ் பண்ணி சொல்ல, ஃபிபொனாச்சி லெவலும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு பார்ப்போம். இன்றைக்கி போன ஹை இன்றைக்கி எவ்வளோ ஹை இருக்கு பாருங்கள், பார்க்கலாம்.
இன்றைக்கி ஹை வந்து 44937 போயிருக்கு. ஸோ 45000 வச்சுக்கலாம், 45000 அது தான் இருந்துச்சுன்னா 45100, 45100 அது தான் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபிபொனாசி லெவல் என்னவோ அதுதான். நெக்ஸ்ட் ஃபிபொனாசி லெவலு டார்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம ஸ்விங் ஹையை தான் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்விங் ஹையே ஃபஸ்ட்டு டார்கெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்விங் ஹை டார்கெட். இதை வந்து என்னவாக இருக்கும்னா 45200 இருக்கும். 100 தாண்டிச்சுன்னா 200 தாண்டிச்சுன்னா 400 அப்படி போகும். சரிங்களா, நமக்கு நெக்ஸ்ட்டு அப் மூவ் கொடுக்கணும்னா இந்த லெவலை தாண்டணும். ஏற்கனவே பல வாரங்களாக நம்ம இதை சொல்லிகிட்ருக்கோம். ஸோ 45655 தாண்டிச்சுன்னா நமக்கு அப் மூவ் பார்க்க முடியும், நல்லா ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியும். அது வழியும் மார்க்கெட்டு தத்திட்டு தான் போகும். இந்த டென் லைன் உடைச்சாலும் ஒரு ஃபாஸ்ட் மூவ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வியூஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டாவை பார்த்துட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நிப்டியோட ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் செயினில் வந்து நம்ம டேட்டா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ஓவராலாக எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து கிட்டத்தட்ட 29 லட்சம் இருக்குது, புட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் இருக்குது. சரிங்களா, இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது, 20 லட்சம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். பத்தொம்போது 400 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. 19400 உங்களுக்கு 2 into 2 12 3 86 வரிசையில் இருக்கிறத பார்க்க முடியுது. 400 ஆரம்பித்து 450 500 550 600 வரலையும் நமக்கு இங்கே ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்காங்க. 400 தாண்டாது, 450 தாண்டாது, 500 தாண்டாது, 550 தாண்டாது, 600 தாண்டாதுன்னு வரசலாக கட்டி வச்சுருக்காங்க கால் சைடில். அதே சமயத்தில் புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஒரே இடத்துல தான் இருக்குது, அது 19300 இந்த இடத்துல தான் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல் வந்து ஒரு குருசியல் லெவலாக இருக்கும்னா அதுக்கு முன்னாடி வந்து 19400 இருக்குது, அது 2 லட்சம் இருக்குது. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜராக ஒன்றும் சொல்லிக்கும்படியாக இல்லை, எல்லாம் 1 லட்சம் இருக்கிறது. இருந்தாலும் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி என்னென்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44800 வந்து கால் சைடில் இருக்கிறத பார்க்க முடியுது. 1.65 1.33 3 லட்சம் இருக்குது பாருங்கள் அதிகமாக. அது எங்கன்னா 45000, அதுக்கு மேலே போகாதுன்னு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக புட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடில் சொல்லிக்க முடியாது, மேஜராக எதுவுமே இல்லை. என்ன இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஒரே இடத்துல தான் இருக்குது, 45 கீழே வராதுன்னு ஒரே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44500 கீழே வராதுன்னு 1.20 இருக்குது, இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் சைடில் வந்து 16 லட்சமும் கால் சைடில் வந்து 26 லட்சமும் இருக்குது, கிட்டத்தட்ட ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை தொடர்ந்து ஃபால் வரும் அப்படிங்கிறத தான் ரெண்டு இண்டெக்ஸும் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. நிஃப்டியாக தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு, பேங்க் நிஃப்டியாக தான் இண்டிகேட் பண்ணுது. பட்டு இந்த வாரம் கரெக்ஷன் இருந்து அடுத்த வாரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ப்ரெடிஷனாக இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது. தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ.